ஹாய், வாங்க. இன்னைக்கு நம்ம கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ்ல மழை காலத்துல எப்படி துணி ஈஸியா காய வைக்கலாம்ன்ற ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீசன்ல வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன், என்னோட பால்கனில வந்து நான் எப்படி துணி காய வைக்கிறதுக்கு ஒரு செட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்க. பால்கனில நார்மலா கயிறு கட்டி காய வைக்கிறதோட இந்த மாதிரி அந்த ஓபன் இருக்கு இல்லையா, இதுல வந்து பாதி வந்து பிக்சடா இருக்கு. இந்த கிரில் வந்து பாதி பிக்சடா இருக்கு, பாதி வந்து ஓபன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். இதை வந்து எப்ப துணி காய வைக்கணுமோ இப்படி ஓபன் பண்ணி இதுல பிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்படி ஓபனாவே இருக்கும். பால்கனி செவத்துல ஒரு ராட வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிருக்கோம், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு அடிக்கு வந்து எம்போஸ் ஆயிருக்கு. இதுல வந்து மூணு கம்பி நாலு கம்பி அப்படி எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். இதுல என்ன ஒரு சௌரியம்னா, நம்ம பால்கனிக்குள்ள காய வச்சோம்னா அந்த பால்கனி ஸ்பேஸ் யூஸ் பண்ண முடியாது, தலையில இடிக்கும், வெயில் படாத துணி எல்லாம் இல்லைன்னா நம்ம மொட்டை மாடிக்கு எடுத்துட்டு போகணும். இது வந்து அழகா பால்கனிக்குள்ள இருந்து நம்ம வந்து துணியை காய போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். ஈவன் மழை வந்தா கூட நாம நனையாம உள்ள நின்னுட்டு துணியை வந்து டக் டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வேண்டாத சமயத்துல இதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சேஃப்டிக்கு இங்க லாக் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கு. நைட் டைம்ல லாக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த பால்கனி வந்து ஒரு 10 அடி நீளம் இருக்கு, பக்கத்துலயும் ஒரு பால்கனி இருக்கு, அதுக்கும் இதே மாதிரி போட்டிருக்கேன். சோ எனக்கு ஒரு 20 அடிக்கு இந்த மாதிரி மூணு கம்பி இருக்கிறதுனால நிறைய ஒரு 3 லோடு வாஷிங் மிஷின் போட்டா கூட எல்லா துணியும் ஈஸியா காய வச்சுக்கலாம். ரெண்டா மடிச்சு போடாம இந்த கையை கழுத்தெல்லாம் வந்து பாக்கெட்லாம் மேல இருக்கும், அந்த மாதிரி மொத்தமா இருக்கிறதெல்லாம் கீழே தொங்கிட்டு இருக்க மாதிரி விட்டுட்டு, ஒத்தையில விட்டுட்டு மேல வந்து இப்படி ஒரு 2 இன்ச் 3 இன்ச்க்கு மட்டும் மடிச்சு விட்டு ஒரு கிளிப் போட்டீங்கன்னா இந்த மொத்தமான பகுதியில கீழே ஒத்தையில தொங்கிட்டு இருக்கும் போது அது ஈஸியா காஞ்சிருது. நீங்க இப்படி டபுளா போடும்போது அது காயறதுக்கு எடுக்கிற டைம் விட இப்படி போடும்போது ரொம்ப ஈஸியா காஞ்சிருது. வெயிட்டி பாருங்க, உங்களுக்கு கழுத்து பகுதி கையே எல்லாமே மொத்தமா இருக்கும், திக்கா இருக்கும். இதை இப்படி டபுளா போட்டீங்கன்னா அது காயறதுக்கு லேட் ஆகும். அதையே வந்து அந்த கழுத்து பகுதி கையெல்லாம் கீழே தொங்கிட்டு இருக்க மாதிரி விட்டுட்டு மேல ஒரு 3 இன்ச் 4 இன்ச்க்கு மட்டும் அடிச்சு விட்டு ஒரு கிளிப் போட்டீங்கன்னா கீழே இப்படி ஒத்தையில தொங்கிட்டு இருக்கும் அந்த மொத்தமான பகுதி. அது வந்து காத்துக்கு நல்லா வெயிலோ காத்தோ அடிச்சவோ, வெயில் இல்லாம கூட காத்து மட்டும் அடிச்சிட்டு இருந்தா கூட ஈஸியா காஞ்சிருது. பாருங்க, நீங்க இப்படி வந்து நார்மலா இப்படி போடுவீங்க, போடும்போது அது காயறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு பதிலா அந்த இடுப்புல வந்து திக்கா இருக்கும், அதை நல்லா கீழே கொண்டு போயிருங்க. இந்த கால் பகுதியில ஒரு 2 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கிளிப் போட்டுக்கலாம். இந்த பக்கமும் கால் பகுதி வந்து ஒரு 2-3 இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி மடிச்சு விட்டு கிளிப் போட்டுக்கிட்டீங்கன்னா இப்படி ஒத்தையில காயும் போது ரொம்ப சீக்கிரமா காஞ்சு போயிடுது. சாரீலாம் மடிச்சு போடுறதோட ஒத்தையில போட்டா ஈஸியா காஞ்சிடும். சாரி, பெட்ஷீட்டு அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி அப்படியே ரெண்டா மடிக்காம பக்கத்து கம்பியில சேர்த்து இப்படி போட்டிங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு மோதாது. அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி மடிச்சு விடுவாங்க, உள்ள தொட்டல் மாதிரி காய வைப்பாங்க சாரிய, அந்த மாதிரி போட்டாலும் ஈஸியா காஞ்சிடும் சாரி. ஷர்ட்டை வந்து நார்மலா இப்படி போடுவோம் இல்லைன்னா இப்படி போடுவோம். மழை காலத்துல அவ்வளவோ வெயில் இல்ல, சீக்கிரமா காயணும் அப்படின்னா இந்த காலர் கையெல்லாம் கீழே இருக்கிற மாதிரி மேல வந்து இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. ஒரு கிளிப் போட்டீங்கன்னா நல்லா ஈஸியா காஞ்சிடும். டி ஷர்ட் எல்லாம் பாருங்க, காலர் இதெல்லாம் கீழே இருக்கிற மாதிரி, கையை காலர் எல்லாம் கீழே இருக்க மாதிரி வச்சுட்டு மேல ஒரு 3 இன்ச்க்கு மட்டும் மடிச்சு விட்டு கிளிப் போட்டுக்கோங்க. டபுளா போடாம அப்படி போடும்போது காத்தோட்டமா நல்லா சீக்கிரமா காஞ்சிரும். நம்ம டக்குன்னு ஒரு 1 ஹவர் தான் வெயில் இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு அப்படிங்கிற சமயத்துல இந்த மாதிரி போட்டு காய வச்சீங்கன்னா அது ரொம்ப சீக்கிரமா மழை வரத்துக்குள்ள காஞ்சிடும். கம்பையிலயும் வந்து துணி அதிகமா இருக்கும் போது கொஞ்சம் குட்டையா ஷார்ட்டா இருக்கிற சின்ன சின்ன துணி எல்லாம் வந்து இதுலயும் போட்டுக்குவேன். நாங்க இன்ஸ்கர்ட் எல்லாம் கூட இப்படி இடுப்பு பகுதி கீழே இருக்கிற மாதிரி இப்படி வச்சிட்டோம்னா ஈஸியா காஞ்சிடும். உங்களுக்கு தெரியும், நம்ம நார்மலா காய போடுறதுதான், அதுலயே வந்து கொஞ்சம் டபுளா போடாம கீழே தொங்குற மாதிரி, அதாவது கழுத்து பகுதி இடுப்பு பகுதி எல்லாம் அந்த மொத்தமா இருக்கிறதெல்லாம் கீழே தொங்குற மாதிரி போட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா காஞ்சிரும். ஃபுல்லாவே மழை வருது, வெளியிலயே போட முடியாது அப்படிங்கிற சமயத்துல பால்கனிக்குள்ளேயே வந்து சீலிங் ஹேங்கர் வச்சிருக்கேன் நானு. இதை பத்தி ரிவ்யூ வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன்,
இப்ப நேத்தெல்லாம் ஃபுல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இல்ல வந்து நம்ம வெயில போடுறோம், சில துணி காஞ்சிரும், சில துணி காயாம இருக்குன்னா அந்த துணியெல்லாம் எடுத்து நான் வந்து இதுல போட்டுருவேன். இது வந்து தலையில இடிக்காது, நம்ம கீழே இறக்கி போட்டு மேல ஏத்திக்கலாம். துணி ஒரு லோடு வாஷிங் மிஷின் துணி ஃபுல்லாவுமே இதுல புடிச்சிரும். வெளியே ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தா கூட இதுல போட்டுட்டு நம்மளுக்கு இடைஞ்சல் இல்லாம நல்லா காஞ்சிரும். அதுல இன்னொரு வசதி என்னன்னா, நம்ம துணி எடுத்து மடிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. சில நாள் நான் ரெண்டு நாள் கூட நான் அப்படியே விட்டுருவேன், இது இடைஞ்சல் இல்லாம தானே இருக்கு. எப்ப துணி தேவையோ அப்ப இறக்கி அது எது தேவையோ அது மட்டும் கூட எடுத்துக்குவோம். இந்த கிளாத் ஹேங்கர் பத்தி ரிவ்யூ வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இது ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்க பாக்கலீங்கன்னா அந்த வீடியோவும் இந்த கிளாத் ஹேங்கரோட ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க்கும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்க போய் வாங்கிக்கலாம். இந்த மழை காலத்துல இந்த துணி காய வைக்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ பாக்குறதுக்கு மறக்காம கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென், பாய்.